என்னுடைய என்ன சிந்தனை ரொம்ப பெருசா இருக்கும். சும்மா இத்தனை இத்தனை அழைச்சிட்டு இருக்க பெருசா இருக்கும். அது கிடைக்கும் கண்டிப்பா, பிரபஞ்சம் கொடுக்கும். நம்ம தான் என்னது இதுல பாசி பண்ணணுமா பயிலாடுமா என்னன்னு எனக்கு தெரியல. போவோம், என்னமோ நடத்துறாரு, எழுதுவோம், படிப்போம், போவோம். என் கூட்டுக்காரியும் கச்சேரி போனா அப்படிதான் முடியும் முடியும் என்னால் முடியும். அந்த வெறி கொண்டு ஏறியும் உடம்புல அப்படியே நெருப்பு பறக்கணும். சிரிக்காதீங்க, சீரி சொல்ல நெருப்பு பறக்கணும் உடம்புல. நான் அட்டைங்கே தீருவேன், அந்த உலகத்தில் யாரும் தடுக்க முடியாது, எனக்கு தான் சொந்தம் அந்த இடம். அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கணும், அதான் ஜெயிக்க முடியும். பார்த்தா அப்படி நீட்டா அப்படி சக சக சகன்னு போயிடும், சிரிச்சு போகணும், சந்தோஷமா நல்லா நீட்டா இருக்கும். சரியா, ஓகே. உற்சாகப்படுத்தியா இருக்குது, என்னது கீழே டவுன் பண்ணக்கூடாது, உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும், ஊக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவங்க ஓடிடுவாங்க, நல்லா பார்த்துருக்கீங்களா, மாட்டு வண்டியில் மணல் கட்டி வண்டியை ஓட்டிடுவாங்க, மணலை ஏற்றி இந்த மாடு நல்லா வந்துக்கிட்டே இருக்கும். அது வரைக்கும் இந்த மாட்டை ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அந்த ஏற்ற வரும் பார்த்தீங்களா, பாலம் பெரிய பாலம் ஏற்ற வரும். அப்படியே மாட்டு வண்டி நிறுத்துவோம், கைத்து அப்படி நிறுத்தி மாடு நிற்க செத்தாது. அப்படி ரெண்டு மாட்டை என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், என்ன பண்ணுவான், தட்டி கொடுப்பான். டாய் ரஜாபுட்டி, ரஜாபுட்டி அப்படி சொல்லுவான், ரஜாபுட்டி ரஜாபுட்டி தட்டி கொடுப்பான். அப்புறம் கைத்தை சுண்டி போட்டு டாய் அப்படின்னா போகிறான். அவ்வளோதான், சர 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 சந்த மாதிரிடும். ஏறி சரசர மேலே அந்த மாடுன்னா மாடு, நம்மளும் மாடு தான் இருக்கணும். சரியா, ஒரே விஷயங்க என்னது, நாய் மாரி வளைக்கணும். என்னது நாய் மாரி வளைக்கணும், ராஜா மாதிரி வாழணும். கை தட்டு, நாய் மாரி வளைக்கணும், ராஜா மாதிரி வாழணும். இவன் என்ன சொன்னா, இவன் இதை சொன்னா, இவங்க இப்படி நினைச்சாங்களோ, அவங்க அப்படி நினைச்சாங்களோ, எதையோ எவனோ நினைச்சிட்டு போறான். நமக்கு என்ன, நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இன்னொரு விஷயம் சொல்றேன், என் வேலையை நான் பார்க்கிறேன், ரொம்ப சந்தோஷம் ராசா. சம்பளமே கொடுக்காம எனக்கு வேலை பார்க்க நீ வந்திருக்க, நீ நல்லா இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க திட்டினாங்க, அவங்க நோண்டாங்க, ஊருக்கு கடிவாளம் போட்ட மாதிரி போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த உலகத்தை எல்லாத்தையும் அடைய முடியும், எல்லாத்தையும் அடைய முடியும், முடியாது, ஒண்ணுமே கிடையாது. நல்ல விஷயத்துக்கு போனீங்கன்னா பிரபஞ்சம் உங்களை எல்லாத்தையும் கை கொடுக்கும், கெட்ட விஷயத்துக்கு போனா கொடுக்கும், நேரம் நிற்காது. சரியா, அதனால படிச்சுல ஒரு வார்த்தை சொல்லி, லேர்னிங் 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 ஆஃப்டர் ஏர்னிங் 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 நோட்ல எழுதுங்க டக்குனு, லேர்னிங் 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 ஆஃப்டர் ஏர்னிங் ஏர்னிங் ஏர்னிங். யார் ஒழுங்கா உட்காந்து நல்லா லேர்ன் பண்ணணும், ராவும் கௌரவம் படிச்சு படிச்சு படிச்சு, எதிர்காலம்னா உங்களுக்கு எல்லாரும் பிடிச்சி 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 ஆயிடும். என்னது இன்னைக்கு படிச்சீங்கன்னா எதிர்காலத்தில் எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுங்க. மிதிக்கிறவங்க மிதியை நம்ம மிதிவாங்க வேண்டியதான் இருக்குது. அவங்க ரெண்டு மிதி மிதிச்சா பத்து மிதியை யார மிதிக்கணும், நம்மள உள்ள மிதிக்கணும். கை தட்டுங்க, நம்மள மிதிக்கணும், நம்மள மிதிச்சா அவன் மதிப்பான். அவனை விட்டுட்டு போய் நோண்டி அவனை மிதிச்சா நம்ம ரெண்டு பேர் போட்டு மிதிப்பாங்க. முதல்ல நம்மளை மிதிக்க கத்துங்க, நம்மள்ட்ட ஏகப்பட்ட குறை இருக்கு, ஏகப்பட்ட தப்பு இருக்கு. இந்த தப்பெல்லாம் திருத்தினீங்கன்னா உனக்கு நம்மளை மிதி நம்மளை மதிக்கும். ஆனால் லேர்னிங்னா கற்றுக்கொள்ளுதல், லேர்னிங்னா சம்பாதிக்கிறது. நல்லா லேர்னிங் பண்றவங்க தேடி ஏர்னிங் தேடி வரும். ஏர்னிங் என்ன பண்ணி வரும், நல்லா லேர்னிங் பண்றவங்களுக்கு ஏர்னிங் தேடி வரும், நல்லா லேர்னிங் பண்ணாதவங்களுக்கு ஏர்னிங் தேடி நீங்க போகணும். உங்களுக்கு இருக்கணும் படிப்புல ஒரு பிடிப்பு, இல்லாவிட்டா உங்க வாழ்க்கையில வந்துவிடும் ஒரு வெடிப்பு. படிப்புல இருக்கணும் ஒரு பிடிப்பு, இல்லாவிட்டா உங்க வாழ்க்கையில வந்துவிடும் வெடிப்பு. அதனால படிப்புல ஒரு துடிப்பா இருந்து நீ படிக்கணும், ஒரு துடிப்பா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இந்த ஒரே வாய்ப்பு கொடுத்த எங்கள் ஐயா, எங்கள் நல்ல எண்ணம் கொண்ட மா மனிதர், பல ஏழைகளையும் உருவாக்கி நல்ல நல்ல நிறைய பேரை வந்து நல்ல வேலைக்கு கொடுக்கும் ஒரு சித்தனை. அப்பையிலிருந்து எப்போதும் ஒரே மாதிரியா இருக்கக்கூடிய மனிதர், ஒரு ஆணவம் கிடையாது, ஒரு திமிரு கிடையாது, ஒரு அகங்காரம் கிடையாது, எளிமைக்கு சொந்தக்காரர். இது எளிமைக்கு ஒளிமைக்கு சொந்தக்காரர் இல்ல, எளிமைக்கு சொந்தக்காரர் எங்கள் ஐயா உயர்ந்த ராஜ்குமார் ஐயா அவர்களுக்கு நன்றிய குடி. நல்ல மோட்டிவேஷன் கொடுத்து அவங்க உள்ள கொண்டு வந்து
முதல்ல உடல் சொல்லுங்க பாப்போம், மனம் பணம் சொல்லுங்க பாப்போம். இந்த மூணுத்தையும் சரி பண்ணும், இந்த மூணுத்தையும் சரி பண்ணி அந்த பிள்ளைங்க நிறைய பிள்ளைங்க மாறி பத்து மணிக்கு எந்த பிள்ளைங்க அஞ்சு மணிக்கு நீங்க எழுந்துச்சு என்னால சொல்ல முடியாது, ஏதோ ஒரு சக்தி இயக்கிட்டு இருக்கு. அஞ்சு மணிக்கு எழுந்து தியானம் கொடுத்துட்டு இருக்கும், ஏன்னா மெடிடேஷன். பிள்ளைங்க நீங்க தப்பான பழக்கத்தில் நிறைய போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை தன்னுடைய தானே தன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கிற பவரை கையில கொடுத்துட்டு இருக்கும். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள், பேச வாய்ப்பு கொடுத்தாங்க அவர்களுக்கு.